நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் அண்ட் அக்சசரிஸ் இருக்கிற செக்ஷன் போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா எல்லா கலர் த்ரெட்ஸ் அண்ட் நீடில்ஸ் இருந்துச்சு, கொக்கி கூட இருந்துச்சு. அடுத்து ஸ்டேஷனரி பக்கம் போனோம், அங்க விதவிதமா அழகழகா இருந்துச்சு. எங்க பாப்பா வளர்ந்த உடனே கண்டிப்பா இங்கதான் நாங்க வாங்கி கொடுப்போம் எல்லா திங்ஸும். அடுத்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம், அங்க எங்க பாப்பாக்கு போன உடனே ஒரு கூலர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஜாமா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம். பெட்ஷீட் முதற்கொண்டு இருக்குங்க. இப்ப நான் சொல்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சுங்க. இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு நம்ம மைண்ட் போட்டி போற அளவுக்கு அத்தனை திங்ஸ் இருந்துச்சுங்க. ஏன் ஆன்லைன்ல மட்டுமே பாத்துட்டு இருந்த உடன் கோம் கூட அங்க இருந்துச்சு, அதுவும் 30 ருபீஸ்க்கு. அடுத்து சின்ன சின்னதா பிளேட்ஸ் இருந்துச்சு, நிறைய ஜார்ஸ் இருந்துச்சு. சோ இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போக போறோங்க. இந்த செக்ஷன் விட்டு போறதுக்கு மனசே இல்லாம நாங்க அடுத்த செக்ஷன் போனோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராஷ்மி பாப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷன், ஆமாங்க, டாய்ஸ் செக்ஷன். இந்த செக்ஷன்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30 ரூபா ஒருத்தருல பபிள்ஸ் பாத்தீங்கன்னா 39 ருபீஸ்ல இருந்துச்சு. சும்மா அதோட ரேட்டு மட்டும் பாத்துட்டு அங்கேயே வச்சுட்டோம். ஆனா பாப்பாக்கு அங்க இருந்து வர மனசு இல்ல, அவ ஒண்ணு ஒண்ணு எடுத்து விளையாண்டுகிட்டே இருந்தா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெடிமேட் செக்ஷன், அங்க வந்து பாப்பாக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குதான்னு பார்த்த. ஓபன் பண்ணி எல்லாமே அழகா இருந்துச்சு, ஆனா பெரிய ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, பாப்பா சைஸ்க்கு இல்ல. பட் எல்லாமே 400-500 அந்த ரேஞ்சில தாங்க இருந்துச்சு. எதுவுமே அவ சைஸ்க்கு இல்லன்னு தெரிஞ்சும் நான் எல்லாத்தையும் ஒரு தடவை ஓபன் பண்ணி பாத்துட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப அழகழகா இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே. நம்மள மாதிரி லேடிஸ்க்குமே அங்க நிறைய நிறைய டிஷர்ட்ஸ் இருந்துச்சு, அது இல்லாம நைட் ட்ரெஸ் இருந்துச்சு, ஸ்கர்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பர் செக்ஷன், இது குப்பை செக்ஷன் சொல்லலாம். எனக்கு குப்பை மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தாங்க. அதுலயும் உன்னை தேடி பிடிச்சி என் பாப்பா கால போட்டு பார்த்தோம், அது பத்தல. அதை ரிட்டர்ன் அதுலயே போட்டுட்டு நாங்க அடுத்த செக்ஷன் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூத் பிரஷ் எல்லாம் வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க, சோ அது ஒரு பேர் வாங்கினோம். நெக்ஸ்ட் காதி கிராப் சோப் எல்லாம் ஒரு பக்கத்துல அடுக்கி வச்சிருந்தாங்க, அதுக்கு எல்லா பிளேவர்ஸும் இருந்துச்சு. அது எல்லாமே 1+1 ஆஃபர்ல போட்டிருந்தாங்க, நம்ம என்ன பிளேவர் வேணாலும் 1+1 வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃபோர்ல அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து தனித்தனியா அழகா வச்சிருந்தாங்க. அதுல பொட்டுக்கல்ல மட்டும் எடுத்து நாங்க 3 பேரும் கொறிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். டக்குன்னு ஒரு இடத்துல நின்னா பாப்கார்ன், எஸ் ஆக்டிவ் பாப்கார்ன், அது வாங்கலாமான்னு யோசிச்சோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா லூஸ்ல இருந்துச்சு, அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்துச்சு. அதை ஒரு 2 பேக்கெட் எடுத்து ட்ராலியில போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பில் போட கிளம்பியாச்சு. இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க் இதுதான், அங்க பில்ல போட்டு அதோட பேமெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வெளியே செக் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்குள்ள அவ்வளவுதான், விடிஞ்சே போயிரும். இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைக் பண்ணிருங்க. ராஷ் பாப்பா வ்ளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.